அப்ரோடைட், கடவுள்களிலேயே மிக அழகானவள் என கிரேக்க புராணங்கள் வர்ணித்த பெண் கடவுள். அழகுக்கும் காதலுக்கும் காமத்திற்கும் இவளே கடவுள். அன்னம், குதிரை, புறா, டால்பின், கண்ணாடி, ரோஜா ஆகியவை இந்த காதல் கடவுளின் சின்னங்கள். பழங்கள், தேன் கலந்த இனிப்புகள், நறுமணமிக்க மலர்கள், ஒயின் ஆகியவை இந்த அழகு கடவுளுக்கு படைக்கப்பட்ட பொருட்கள். அந்த அழகு கடவுள் அப்ரோடைட் தனது மேனி அழகையும் முக அழகையும் பாதுகாக்க விரும்பி ரகசியமாக உண்ட பொருள் எது தெரியுமா? பீட்ரூட். அப்ரோடைட்டின் மேனி எழிலுக்கு மட்டும் இல்லைங்க, நம்முடைய மேனி எழிலுக்கும் பீட்ரூட் மிகவும் நல்லது. இந்த பீட்ரூட் பொதுவாக சிகப்பு நிறத்தில் அல்லது நாவல் நிறத்தில் இருக்கும். அது தவிர வெள்ளை, மஞ்சள், பச்சை நிறத்திலையும் உலகத்தில் பீட்ரூட் இருக்குது. சரி, இந்த பீட்ரூட்டினுடைய தாயகம் எது? மத்திய தரைக்கடல், மத்திய கிழக்கு பகுதிகள் பீட்ரூட்டின் பூர்வீகமாக இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. பண்டைய உலக அதிசயங்களில் ஒன்றான பாபிலோனிய தொங்கும் தோட்டங்களில் பீட்ரூட் தாவரமும் இருந்ததாக கிமு 800 சேர்ந்த அசிரியர்களின் சரித்திர குறிப்புகள் தெரிவிக்கின்றன. கிரேக்க சூரிய கடவுளான அப்பல்லோவுக்கு படைக்கப்பட்ட பொருட்களில் பீட்ரூட் முக்கியமானது. கிமு 5 நூற்றாண்டில் வாழ்ந்த கிரேக்க நாடக ஆசிரியரான அரிஸ்டோபனஸ் எழுதிய நாடகத்தில் பீட்ரூட் தாவரம் இடம்பெற்றுள்ளது. கிமு 4 நூற்றாண்டில் வாழ்ந்த கிரேக்க தத்துவ ஞானியான அரிஸ்டாட்டிலும் பீட்ரூட்டை தன் எழுத்துக்களில் குறிப்பிட்டுள்ளார். கிபி 1 வாழ்ந்த கிரேக்க மருத்துவரான பெடானியஸ் டிஸ்கோரிடஸ் 2 வகையான பீட்ரூட்கள் விளைந்ததாக பதிவு செய்திருக்கிறார். இவை கிரேக்கத்தில் ஆதியிலேயே பீட்ரூட் இருந்ததற்கான வரலாற்று பதிவுகள். 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஐரோப்பிய ஆசிய கடற்கரையோரங்களில் காட்டு தாவரமாகத்தான் பீட்ரூட் வளர்ந்து கிடந்ததா. முதன் முதல்ல பீட்ரூட்டை விவசாயம் செய்தவர்கள் பண்டைய ரோமானியர்கள் தானாம். இது தாவரவியலாளர்கள் நம்பும் தகவல். அதற்கு முக்கியமான காரணம் அபீசியஸ், கெட்டோ, குலமெல்லா, கலன், பிலினி த எல்டர் போன்ற பண்டைய ரோமானிய அறிஞர்கள் பலரும் பீட்ரூட் குறித்த தகவல்களை வரலாற்றில் பதிவு செய்திருக்கிறது தான். பண்டைய ரோமானிய தோட்டங்களில் புதிய வகை கலப்பின பீட்ரூட்கள் விளைவிக்கப்பட்டதற்கான சான்றுகளும் கிடைச்சிருக்குது. பீட்ரூட் கிழங்கை முதன் முதலாக அதிக அளவில் பயன்படுத்தியவர்கள் பண்டைய ரோமானியர்களே. ஆனால் அவங்க அதை உணவாக பயன்படுத்துறத விட மருந்தாகத்தான் அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க. காய்ச்சல், மலச்சிக்கல், காயங்கள், தோல் வியாதிகள் ஆகியவற்றுக்கு மருந்தாக பீட்ரூட்டை ரோமானியர்கள் பயன்படுத்தியுள்ளார்கள். என்னோட இருக்கிறது திருமதி நிர்மலா அவர்கள். வணக்கம்மா. வணக்கம். என்னம்மா செய்ய போறீங்க? பீட்ரூட் சூப் செய்ய போகிறேன். இந்த பீட்ரூட் சூப் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாமா? பீட்ரூட், வெங்காயம், கொத்துமல்லி, தக்காளி, சாட் மசாலா, சால்ட், பெப்பர், வெண்ணெய், மைதா மாவு, கரைசல். செஞ்சிடலாமா? ஆ, செஞ்சு. ஓகேம்மா. இதுக்கு அடுத்தது பீட்ரூட். பீட்ரூட் இப்போ நம்மளுக்கு இதில் 2 பீட்ரூட் இருக்கு இல்லையா? ஓ, அடுத்ததுமா வெங்காயம். வெங்காயம் இது ஒரு 2 வெங்காயம். இது 2 வெங்காயம். அடுத்தது தக்காளி. தக்காளி 3. அப்புறம் வெண்ணெய் இல்லையா? ஆமாம், வெண்ணெய் ஒரு 50 கிராம் அளவுக்கு. 50 கிராம் கொத்தமல்லி. கொத்தமல்லி ஒரு கட்டு அளவுக்கு. உரப்பு தேவைங்கிற அளவுக்கு போடணும். ஓகே. பெப்பர். பெப்பர் இது 1/2 ஸ்பூன். ஓகே. சால்ட் இது 1 ஸ்பூன். ஓகே. ஒரு 3 விசில் வரணும். ஆமாம், 3 விசில் வரும். 3 விசில் வரணும். அது வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு இருக்கணும் இல்லையா? வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணலாம். ஆதியில் பண்டைய ரோமானியர்களும் கிரேக்கர்களும் பீட்ரூட் தாவரத்தின் இலைகளைத்தான் பெரிதும் விரும்பி உண்டுள்ளார்கள். பிறகுதான் கிழங்கை அவர்கள் உண்ணத் தொடங்கியுள்ளனர். கிபி 1 வாழ்ந்த ரோமானிய சுவை வல்லுநரான அபீசியஸ் தனது சமையல் புத்தகத்தில் பீட்ரூட் கொண்டு செய்யப்படும் மருந்துகளையும் உணவு வகைகளையும் குறிப்பிட்டுள்ளார். அதில் பார்லியும் பீட்ரூட் இலைகளும் சேர்ந்து செய்யப்படும் சூப்
இறைச்சியினுள் திணித்து சமைக்கப்படும் பீட்ரூட், பீட்ரூட் ஸ்டூ ஆகியவை இடம்பெற்றுள்ளன. இவைதான் மிக பழமையான பீட்ரூட் சமையல் குறிப்புகள். நம்ம இப்போ திறந்து பார்த்துடலாமா? திறந்து பார்க்கலாம். ஓகே, விசில் எடுங்க. இப்போ நீங்கள் ஒரு மத்து வச்சு நசுக்கி கொடுத்துருவீங்களா? நல்லா நசுக்கி கொடுத்துருங்க. சரி. இப்போ நம்மளுக்கு பீட்ரூட்டை நல்லா நசுக்கி கொடுத்தாச்சு. அடுத்தது என்னமா பண்ணணும்? அடுத்தது இதை ஃபில்டர் பண்ணணும். இப்போ நம்ம வந்து வேக வச்சு சூப்பை இறுத்து எடுத்துக்கிட்டோம் இல்லையா? இப்போ இதை திரும்ப கொதிக்க வைக்க போறீங்களா? இதில் மைதா மாவு கரைச்ச தண்ணியை வந்து ஊற்றணும். இது ஒரு 2 ஸ்பூன் போட்டிருப்பீங்களா மைதா மாவு? ஆமாம், 2 ஸ்பூன். இது கொதிச்சு வந்தாச்சுன்னா நம்மளுக்கு போதும் இல்லையா? சூப் ரெடி. ஓகே. இப்போ நம்மளுக்கு சூப் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. சூப் ரெடி. சூப் ரெடி இல்லையா? அடுப்பு நிறுத்திடலாம். பீட்ரூட் சூப் ரெடியா இருக்கு. டேஸ்ட் பார்க்குறேன், பிரமாதமா இருக்கு. இன்னைக்கு நாம சாப்பிடக்கூடிய பீட்ரூட் ஆனது உருண்டை வடிவ பீட்ரூட். இது எந்த காலகட்டத்திலிருந்து மக்களால் பயிர் செய்யப்பட்டது? இது 18ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் பயிர் செய்யப்பட்டிருக்கு. அதற்கு முன்னாடி வரைக்கும் கேரட் போன்ற கூம்பு வடிவ பீட்ரூட் தான் அதிக அளவில் பயிர் செய்யப்பட்டிருக்கு. பண்டைய கிரேக்கத்திலையும் ரோம்லையும் இந்த பீட்ரூட் ஆனது அதிக அளவில் மக்களால் விரும்பி உண்ணப்பட்டது. இது எப்போ ஆசிய பகுதிக்கு பரவிச்சு? கிழக்கு ஐரோப்பிய பகுதிகள் மற்றும் மத்திய கிழக்கு பகுதிகள் வழியாக பீட்ரூட் கிழக்காசிய நாடுகளுக்கு பரவியிருக்கலாம் என்றும், இந்த பரவல் கிறிஸ்து பிறப்பதற்கு சில நூற்றாண்டுகளுக்கு முன்பே நிகழ்ந்திருக்கலாம் என்றும் நம்பப்படுகிறது. இந்த காலகட்டத்திலேயே இந்தியாவிற்குள்ளும் பீட்ரூட் காலடி எடுத்து வைத்திருக்கலாம் என்று கருதுகிறார்கள். ஆனால் அதற்கான வரலாற்று சான்றுகள் எதுவும் கிடைக்கவில்லை. ஆசிய நாடுகளில் ஐரோப்பிய காலனி ஆதிக்கக்காரர்களின் வருகைக்கு பின்னர்தான் பீட்ரூட் அதிக அளவில் புழக்கத்திற்கு வந்துள்ளது. என்னோட இருக்கிறது மிஸ்ஸஸ் கீதா சுந்தர் அவர்கள். வணக்கம்மா. வணக்கம். என்னம்மா பண்ண போறீங்க இன்னைக்கு? பீட்ரூட்ல ஊறுகாய் பண்ணுறோம். இந்த பீட்ரூட் ஊறுகாய் பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னலாம்? தேவையான பொருட்கள் பீட்ரூட், வெங்காயம், கடுகு, பெருங்காயம், பூண்டு, வத்தல் மிளகாய், மஞ்சப்பொடி, காரப்பொடி, புளிக்கரைசல், உப்பு. இவ்வளவுதான் நமக்கு தேவையான. நமக்கு தேவையான. இப்போ நீங்க எவ்வளவு பீட்ரூட்டுக்கு என்ன காம்பினேஷன்ல எடுத்துப்பீங்கம்மா? வெங்காயம் காம்பினேஷன் வந்து 1 கப் பீட்ரூட்க்கு 1 கப் வெங்காயம் எடுத்துக்கலாம். சரி. அப்புறம் 1/2 கப் எண்ணெய் போறோம். அண்ட் 1/4 கப் புளிக்கரைசல் கெட்டியா எடுத்துக்கணும். அப்புறம் ஒரு 5-6 வத்த மிளகாய் எடுத்துக்கலாம். 3 ஸ்பூன் காரப்பொடி போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு, மஞ்சப்பொடி. பீட்ரூட் ஊறுகாய் பண்ணிடலாம். ஆமா பண்ணலாம். முதல்ல என்னமா பண்ண போறீங்க? முதல்ல பீட்ரூட்டை வதக்கிக்கணும். எண்ணெய் விட்டுக்கலாம். 1 கப் பீட்ரூட்டுக்கு 1/2 கப் எண்ணெய் விட்டுருக்கோம். கப் எண்ணெய். அது காஞ்ச உடனே நம்ம கடுகு போட போறோம். கடுகு இது 1 டீஸ்பூன் போட்டால் போதும். 1 டீஸ்பூன் போட்டால் போதும். பெருங்காயம் ஜஸ்ட் 1/2 டீஸ்பூன் போடுறோம். சரி. இப்போ நம்மளுக்கு கடுகு வெடிச்சிருச்சு இல்லையா? இப்போ நம்ம பீட்ரூட்டை போட்டுடலாம். இப்போ நம்மளுக்கு வந்து இது வதங்கிட்டு இருக்கு இல்லையா? இதுக்கு நடுவில் நம்ம எதாவது பண்ண போறோம்? இது வதங்கிறதுக்குள்ள நம்ம அரைக்க வேண்டிய சாமான அரைச்சிடலாம். அரைச்சிக்கலாம். முதல்ல வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் இது 1 கப் அளவுக்கு வெங்காயம் இல்லையா? 1 கப் அளவு. இந்த குவாண்டிட்டிக்கு 4 பல் பூண்டு போறோம். சரி. இந்த மிளகாய் வத்தல் நம்மளுக்கு காரத்துக்கு ஏத்த மாதிரி, காரத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம இப்போ ஒரு 5 மிளகாய் வத்தல் போடுறோம். கொஞ்சம் தண்ணி ஊத்தி நம்ம இப்போ அரைக்க வேண்டியதை அரைச்சு எடுத்துட்டோம் இல்லையா? இப்போ நம்மளுக்கு பீட்ரூட் நல்லா வதங்கிருச்சா? ஆ, பீட்ரூட் நல்லா வதங்கிருச்சு. இப்போ என்னம்மா பண்ண போறீங்க? இப்போ நம்ம அந்த அரைச்சு வச்சிருக்கிற விழுதை இதில் போட்டுடலாம். அந்த பச்சை வாசனை போகணும். ஓகே.
இப்போ நமக்கு இது வதங்கி வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இது வந்து 10 நிமிஷம் ஆகும். இப்போ நம்ம இத மூடி வைக்க தேவ இல்ல இல்லையா? மூடி வைக்க கூடாது. ஏன்னா தண்ணி சொட்டிடும். ஓகே, அந்த ஆவியினுடைய அந்த தண்ணி வந்து உள்ள சேந்துரும். ஆமா, சேந்துரும். ஊர்கா கெட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, அதனால தரந்தே நம்ம வந்து வெச்சிருக்கலாம். தரந்தே தான் வைக்கணும். ஓகேமா. 15 ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் பீட்ரூட் ஐரோப்பியர்களின் முக்கிய உணவாக மாறிச்சு. 15 நூற்றாண்டின் இறுதியில ஐரோப்பிய கண்டமங்கும் விதவிதமான பீட்ரூட் வகைகள் பெருகி இருந்துச்சு. கிபி 1597 ஜான் ஜெர்ராட் என்ற பிரிட்டன் தாவரவியலாளர் எழுதி வெளியான த ஹிஸ்டரி ஆஃப் பிளான்ட்ஸ் என்ற புத்தகத்துல ரோமன் பீட் என்ற இத்தாலியின் முக்கியமான பீட்ரூட் வகை பற்றியும் குறிப்பிட்டிருந்தார். ஆக வெள்ளை பீட்ரூட், சிகப்பு பீட்ரூட் உடன் ரோமன் பீட்ரூட் வகையும் அப்போது பிரிட்டனில் புழக்கத்தில் இருந்துச்சு அப்படிங்கிறது இதன் மூலமாக நமக்கு தெரிய வருது. அவரது சமகாலத்தில் வாழ்ந்த ஜான் பர்கின்சன் என்ற பிரிட்டன் தாவரவியலாளர் தனது புத்தகத்தில் மஞ்சள், வெள்ளை, பச்சை, சிகப்பு என பீட்ரூட் தாவரங்கள் இருந்துச்சு அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. சிலவற்றின் இலைகள் மட்டும் உபயோகப்படுத்தப்பட்டது. ரோமன் பீட்ரூட் வகையில் இலைகள், வேர்க்கிழங்கு இரண்டுமே உணவாக உண்ணப்பட்டது அப்படின்னும் அவர் சொல்லியிருக்கிறாரு. இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு பாதி அளவு நம்மளுக்கு குக் ஆயிருக்கு இல்லையா? ஆமாம், பாதி அளவு முடிஞ்சது. ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்க? இப்போ நம்ம இந்த பொடிகள்லாம் போட்டுடலாம். மஞ்சள் பொடி, உப்பு, காரப்பொடி மூணையும் போட்டுடலாம். இப்போ முதல்ல மஞ்சள் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் போடும். காரப்பொடி நம்ம 5 மிளகாய் போட்டிருக்கிறதுனால இது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம் போடும். ஓகே, இது கொஞ்சம் பீட்ரூட் கொஞ்சம் தித்திப்பு இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் காரம் நம்ம சேர்த்துக்கலாம். அதனால தான் நம்ம ரெண்டுமே போடுறோம். ஓகே, உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஓ, இது ஒரு 2-3 நிமிஷம் இது சேரணும் இல்லையா? சேரணும். இப்போதான் உங்களுக்கு என்னென்னா பிரிஞ்சு வரும். ஓகே, அதுக்கு பிறகு தான் நம்ம வந்து புளிக்கரைசலை சேர்த்து கொதிக்க விடணும். இப்போ நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வருது இல்லையா? ஆமா. ஓகே, இந்த ஸ்டேஜில தான் நம்ம வந்து புளிக்கரைசல் சேர்க்கணும். புளிக்கரைசலை சேர்க்கணும். சரி, இப்போ சேர்த்துடலாமா? இப்போ சேர்த்துடலாம். இது சேர்ந்து எவ்வளவு நேரமா கொதிச்சு வரணும்? இதுக்கும் ஒரு 10 நிமிஷம் ஆகும். 10 நிமிஷம் ஆகும். ஆமா. ஓகே, பீட்ரூட்ல சர்க்கரை, வைட்டமின் ஏசி, தயாமின், கால்சியம், இரும்பு, மெக்னீசியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம் ஆகிய சத்துக்கள்லாம் இருக்குது. பீட்ரூட் சாறு ரத்த அழுத்தத்தை குறைக்கவும் ரத்த அணுக்கள் உற்பத்திக்கும் உதவி செய்யுது. பீட்ரூட் சாரோடு எலுமிச்சை சாறு சேர்த்து சாப்பிட்டோம்னா ரத்த சிவப்பணுக்கள் அதிகரிக்கும். ரத்த சோகை, பித்தம், அஜீரண கோளாறுகளுக்கும் பீட்ரூட் நல்லது. பீட்ரூட் சாரோடு தேன் கலந்து சாப்பிட்டா அது அல்சருக்கு நல்ல மருந்து. கண் பார்வைக்கும் தோல் நோய்களுக்கும் பீட்ரூட் சாறு நல்லது. தீப்புண்களுக்கு மேல பீட்ரூட் சாறை தடவினா அது விரைவில் ஆறும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு இல்லையா? ஆயிடுச்சு. நல்ல வத்தி வந்துருச்சு, எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சிருக்கு. ஊர்கா ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம அடுப்பு நிறுத்திடலாம் இல்லையா? அடுப்பு நிறுத்திடலாம். ஓகேம்மா, இப்போ நம்மளுக்கு பீட்ரூட் ஊர்கா ரெடி ஆயிடுச்சு இல்லையா? இது அப்படியே கண்டெய்னர்ல எடுத்து வச்சிரலாமா? இல்ல இல்ல, சூடா இருக்கும்போது எடுத்து வைக்க கூடாது. அது நல்லா ஆற வச்சிட்டு அதுக்கப்புறம் ஏர்டைட் கண்டெய்னர்ல தண்ணி படாம எடுத்து வைக்கணும். ஓகே, நம்ம இப்ப சூடோட எடுத்து வச்சோம்னா அந்த ஆவி உள்ளுக்குள்ள படிஞ்சிரும், அந்த ஈரம் வந்துரும். ஈரம் வந்து சொட்டிடுதுனா, தண்ணி சொட்டிடுதுனா கெட்டு போயிடும். ஓகே, இது ஆறின அப்புறம் எடுத்து வச்சா ஒரு மாசம் வெளியிலேயே வெச்சுக்கலாம், உள்ளே ஒண்ணுமே ஆகாது. ஓகே, நம்ம இப்போ இத டேஸ்ட் பாத்துறலாமா? பாத்துறலாம். ஓகே, பீட்ரூட் ஊர்கா டேஸ்ட் பார்க்கறேன். டக்கரா இருக்கு. இந்தியாவில் பீட்ரூட் மலைப்பிரதேசங்களில் அதிக அளவில் விளைவிக்கப்படுகிறது. இவை களிமண் நிலங்களில் மிகவும் செழிப்பாக வளரக்கூடியவை. நாற்றங்காலில் முதலில் பீட்ரூட் விதைகளை விதைக்கிறார்கள். அது 30 நாட்களில் நாற்றாக வளர்கிறது. பிறகு அந்த நாற்றை பாத்திகளில் போதிய இடைவெளிகளில் நடுகிறார்கள். 60-90 நாட்களில் அறுவடைக்கு பீட்ரூட் தயாராகிறது. குளிர்காலங்களிலும் மழைக்காலங்களிலும் சமவெளிகளில் பீட்ரூட் விவசாயம் நடைபெறுகிறது. உலகத்தில் பயிர் செய்யக்கூடிய பீட்ரூட்டில் 25%க்கு மேலே சர்க்கரை உற்பத்திக்காக தான் செய்யப்படுது அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா? உண்மை அதுதான். ரஷ்யா, பிரான்ஸ், அமெரிக்கா இந்த 3 நாடுகளும் தான் பீட்ரூட் உற்பத்தியில் முதல் 3 இடத்துல இருக்குது. இந்தியாவில் பல்வேறு மலைப்பிரதேசங்களில் பீட்ரூட் உற்பத்தி செஞ்சாலும் இங்கே எல்லாமே உணவுக்காக மட்டும்தான் உற்பத்தி செய்யப்படுது, சர்க்கரைக்காக உற்பத்தி செய்யலை. இந்த சர்க்கரைக்காக பயிர் செய்யப்படும் பீட்ரூட்னுடைய பெயர் சுகர் பீட். இந்த சுகர் பீட்னுடைய வரலாறு என்ன தெரிஞ்சுக்கலாமா? பீட்ரூட், சுகர் பீட், ரெட் பீட், ஃபுடர் பீட் என்று 3 முக்கிய வகைகளாக பிரிக்கப்படுகிறது. இதில் சுகர் பீட் சர்க்கரை தயாரிப்பிற்கும்,
ரெட் பீட் வகைகள் உணவுக்காகவும் ஃபுடர் பீட் வகைகள் கால்நடைகளுக்கான உணவாகவும் பயன்படுகின்றன. சுகர் பீட் சி பீட் என்ற பழைய வகை பீட்ரூட்டிலிருந்து வந்ததாக கருதப்படுகிறது. வெள்ளை நிறத்தில் சற்றே பெரிய கூம்பு வடிவத்தில் காணப்படும். இதில் சுக்ரோஸின் அளவு அதிகம். சுமார் 20% சர்க்கரை இதில் இருப்பதாக 18ஆம் நூற்றாண்டில் கண்டுபிடிக்கப்பட்டது. இதிலிருந்து சர்க்கரை தயாரிப்புக்கான முயற்சிகளும் அப்போதே ஆரம்பிக்கப்பட்டன. ஜெர்மனியின் வேதியியலாளரான ஆண்ட்ரியஸ் சிகிஸ்முந்த் மார்க்ரஃப் இவர்தான் முதன் முதலில் சுகர் பீட்டிலிருந்து படிகச் சர்க்கரையை பிரித்தெடுத்தார். பின்பு அவரது மாணவரான பிரான்ஸ் கோல் ஆச்சர் வணிக ரீதியாக சுகர் பீட்டிலிருந்து சர்க்கரையை பிரித்தெடுக்கும் வழிமுறைகளை உருவாக்கினார். 16ஆம் நூற்றாண்டு தொடங்கி சுமார் 300 வருஷத்துக்கு கரும்பை அடிப்படையாக கொண்டு ஆப்பிரிக்க அடிமை வணிகம் நிகழ்ந்துச்சு. ஐரோப்பியர்கள் ஆப்பிரிக்க அடிமைகளை வாங்கி அமெரிக்காவுக்கு கொண்டு போய் அங்கே கரும்பை விளைவித்து சர்க்கரை தயாரிப்பில் ஈடுபட்டாங்க. சர்க்கரை தேவைக்காக நடந்த இந்த அடிமை வணிகத்தை முடிவுக்கு கொண்டு வந்ததில் சுகர் பீட்டுக்கும் ஒரு பங்கு உண்டு. கரும்பை பயிரிட முடியாத ஐரோப்பிய குளிர் சீதோஷனம் சுகர் பீட் பயிரிடுவதற்கு சாதகமாக அமைஞ்சது. ஆக பீட்ரூட்டிலிருந்து சர்க்கரையை பிரித்தெடுக்கும் தொழில்நுட்பத்தில் ஐரோப்பிய நாடுகள் கவனம் செலுத்துச்சு. ஆக 19ஆம் நூற்றாண்டில் சுகர் பீட் வகை பீட்ரூட் பணப்பயிராக முக்கியத்துவம் பெற்றது. 19ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் போனபார்ட் நெப்போலியனும் பிரான்ஸ் மற்றும் தன் ஆளுகைக்கு கீழ் இருந்த பகுதிகளில் சுகர் பீட் விளைவிக்கிறதுல ஆர்வம் காட்டினார். அதற்கு காரணம் பிரான்சுக்கும் பிரிட்டனுக்குமான பகையில் கரீபியன் தீவுகளிலிருந்து பிரான்சுக்கு கரும்பு வரத்து முற்றிலும் தடைபட்டிருந்தது. ஆக நெப்போலியன் மாற்றுப்பயிராக அப்போது நாடியது சுகர் பீட்டை தான். என்னோட இருக்கிறது திருமதி மீனா அவர்கள். வணக்கம்மா. வணக்கம். என்னம்மா செய்ய போறீங்க? பீட்ரூட் கோலா உருண்டை. பீட்ரூட்ல கோலா உருண்டை செய்ய போறீங்க இல்லையா? இதுக்கு தேவையான பொருட்கள் என்னலாமா? பீட்ரூட், தேங்காய் துருவல், வெங்காயம், மஞ்சத்தூள், வெள்ளப்பூண்டு, பொரிகடலை மாவு, பச்சை மிளகாய், சோம்பு, உப்பு, இஞ்சி. பீட்ரூட் கோலா உருண்டை செஞ்சிடலாமா? செஞ்சிடலாம். வதக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக முதல்ல துருவி வச்சிருக்கக்கூடிய பீட்ரூட். பீட்ரூட் இது ஒரு 1/4 கிலோ அளவுக்கு இல்லையா? ஆமாம். இப்போ இது வந்து பீட்ரூட் எவ்வளவு தூரத்துக்கு வதக்கணும் நமக்கு? தண்ணி சத்து போற அளவுக்கு வதக்கணும். தண்ணி சத்து சுத்தமா இருக்க கூடாது இல்லையா? நல்லா ட்ரை ஆயிடும். ஆமா, ட்ரை ஆகும். இப்போ நமக்கு பீட்ரூட் நல்லா வதங்கிருச்சு இல்லையா? ஆமா. இத தனியா எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். ஓகே. இது கொஞ்சம் சூடு ஆறினா தான் அரைக்க முடியும் இல்லையா? சரி. அடுத்தது என்னம்மா பண்ண போறோம்? அடுத்து தேங்காயை சும்மா லேசா இல்லாம லேசா வதக்கணும். இதுலயே வறுத்துக்கலாம். இதுலயே வறுத்துக்க போட்டுட்டுமா? ஆமா. இது ரொம்ப லைட்டா வதக்கினா போதும், ரொம்ப வதக்க வேண்டாம். ஓகே. சரி. அதையும் நம்ம தனியா எடுத்து வச்சிரலாம். அந்த சூட்ல அந்த சட்டினுடைய சூட்ல வறுத்தா போதும். வறுத்தா போதும். இது லேசா சூடு ஆறின பிறகு நம்ம மிக்ஸில போட்டு அரைச்சு எடுத்து 1870களிலேயே கிழக்கு மத்திய ஐரோப்பிய நாடுகளெங்கும் சுகர் பீட் சர்க்கரை தயாரிப்பு தொழிற்சாலைகள் பெருகி இருந்துச்சு. ஆனா 1830களிலேயே அமெரிக்க கண்டத்துல அங்கு குடிபெயர்ந்த ஜெர்மானியர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் மூலமாக சுகர் பீட் சர்க்கரை தயாரிப்பு தொழிற்சாலைகள் உருவாயிருந்துச்சு. 20ஆம் நூற்றாண்டுல அதனுடைய எண்ணிக்கை அதிகரிச்சது. குறிப்பாக கிபி 1900 உலக சர்க்கரை உற்பத்தியில 63% சர்க்கரை சுகர் பீட்டிலிருந்து தயாரிக்கப்பட்டது. அந்த காலகட்டத்தில் சில காரணங்கள்னால கரும்பு சர்க்கரை உற்பத்தி குறைஞ்சு போச்சு. இன்னைக்கு உலக மொத்த சர்க்கரை உற்பத்தியில 2/5 சர்க்கரை சுகர் பீட்டிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. இப்போ நம்ம பீட்ரூட் கோலா உருண்டை பண்றதுக்கு பீட்ரூட் தேங்காயை வறுத்து வச்சிருக்கோம். இது சூடு ஆறிடுச்சு இல்லையா? ஆமா. இப்போ அரைச்சிடலாமா? அரைச்சிடலாம். மிக்சியில் அரைக்கிறதுக்காக தேங்காயும் பீட்ரூட்டையும் நம்ம உள்ளே போட்டுட்டோம். இதுக்கு அடுத்தது என்ன சேர்க்க போறீங்க? வெங்காயம் சிறிதளவு. வெங்காயம் சின்ன வெங்காயம் போட போறீங்க இல்லையா? இதுக்கப்புறம் வெள்ளப்பூண்டா? வெள்ளப்பூண்டு. இப்போ அடுத்தது சோம்பு.
அடுத்தது என்னம்மா? பச்சை மிளகாய். ஒரு கால் கிலோ பீட்ரூட்டுக்கு ஒரு அஞ்சு மிளகாய் வரைக்கும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி இதில் சேர்க்குறீங்களா? ஆமாம், இஞ்சி இஞ்சியும் சிறிதளவு போடும். இப்போ முதல்ல ஒரு ரவுண்ட் அரைச்சிடலாமா? அரைச்சிடலாம். ஓகேம்மா. இப்போ நம்ம அரைக்க வேண்டியதை அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இல்லையா? இதோட வேற என்ன சேர்க்க போறீங்க? மஞ்சத்தூள், உப்பு, பொரிகடலை மாவு, மஞ்சத்தூள் சிறிதளவு, கொஞ்சமா உப்பு தேவையான. அடுத்தது என்ன சேர்க்க போறோம்? பொரிகடலை மாவு. ஓகே, நாங்க சேர்த்து இது வந்து ஒவ்வொரு தடவையும் போடும்போது பெசரிட்டு பார்த்துக்கிட்டு நம்ம சேர்த்துக்கிட்டு கூட சேர்த்துக்கோ. கொஞ்சம் தண்ணி அதிகமா விட்டு வந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் கூட சேர்த்து கொஞ்சம் கூடுதலா சேர்த்துக்கோ. இல்ல உருண்டை பிடிக்கிறதுக்கு சரியா வந்துருச்சுன்னா நம்ம குறைச்சிக்கலாம் இல்லையா? இன்னும் கொஞ்சம் கூட, இன்னும் கொஞ்சம் மாவு. மாவு இப்போ இதுக்கு பிறகு நம்ம வந்து எண்ணெயை காய வச்சு, எண்ணெயை காய வச்சு நல்லா காஞ்ச உடனே பொரிகடலை மாவுல ஆட் பண்ணி உருண்டையை வந்து பொரிகடலை மேல மேல பெரட்டிட்டு உள்ள போட்டு உள்ள போட்டு எடுக்கணும். பீட்ரூட் கோலா உருண்டை டேஸ்ட் பார்க்குறேன், பக்கவாக இருக்கு. ஸ்பெட்டனின் என்ற பீட்ரூட்டில் இருந்து பிரித்தெடுக்கப்படும் கிளைகோசெட்டிக் சாயம் ஐஸ்கிரீம், சாஸ் கூல்ட்ரிங்க்ஸ், ஜெல்லி போன்ற பல உணவுப் பொருட்கள் தயாரிப்பில் நிறமூட்டியாக பயன்படுத்தப்படுது. பண்டைய எகிப்தில் பெண்கள் உதட்டு சாயமாக பீட்ரூட் சாறை உபயோகிச்சிருக்காங்க. இன்னைக்கும் லிப்ஸ்டிக் தயாரிப்பில் பீட்ரூட் நிறமூட்டியாக பயன்படுத்தப்படுது. பண்டைய ரோமானியர்கள் பீட்ரூட்டை இயற்கையான வயாகராவாக பயன்படுத்தியிருக்காங்க. அப்புறம் என்ன, பீட்ரூட்டை வெளுத்து கட்டுங்க. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் வேறொரு உணவோடும் வரலாறோடும் உங்களை சந்திக்கின்றேன். பை.